வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஹார்ட்ல இந்த லெப்ட் ஹார்ட்ல மைட்ரல் வால்வ்ல ரீகர்ஜிடேஷன் பத்தி, ஸ்டீனோசிஸ் பத்தி, ப்ரோலாப்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். விச் இஸ் MS, மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் அண்ட் மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன், இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இந்த லெப்ட் வென்ட்ரிக்கல் அவுட்லோ அப்ஸ்ட்ரக்ஷன் பத்தியும் அண்ட் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ், அதுல ஒன் ஆஃப் த காஸ் ஆன அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் பத்தியும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம எப்படி ஆரம்பிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, லெப்ட் வென்ட்ரிக்கல் இன்ஃபுளோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்போம். அதே மாதிரி அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் பேசுறதுக்கு முன்னாடி வில் பி ஸ்டார்டிங் அஸ் லெப்ட் வென்ட்ரிக்கல் அவுட்ஃபுளோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நார்மலா ஹீமோடைனமிக்ஸ் இன் பாடி பார்க்கலாம். எப்படின்னா வந்துட்டு வீனஸ் ரிட்டன் ஃபுல்லா பாடியோட வீனஸ் ரிட்டன் எல்லாம் வந்துட்டு இன்ஃபீரியர் வீனா கேவலியாவும் சுப்பீரியர் வீனா கேவலியும் கேவல் சிஸ்டம்க்கு வந்து இட் வில் கம் டு ரைட் ஏட்ரியம். அதுக்கப்புறம் ரைட் ஏட்ரியம்ல இருந்து ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வயா ட்ரைகஸ்பெட் வால்வ் வழியா ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வருது. அடுத்து பல்மரி வால்வ் வழியா லங்ஸ்ல வந்துட்டு ஆக்சிஜனேட் ஆகுது பிளட்டு. தென் பல்மனரி வெயின் இஸ் ட்ரெயின்ட் இன் டு த லெப்ட் ஏட்ரியம். அங்கிருந்து மைட்ரல் வால்வ் வழியா தான் வந்துட்டு நமக்கு லெப்ட் வென்ட்ரிக்கிள்க்கு வந்துட்டு பிளட் வருது. இப்படி வர இந்த பிளட்ல வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபுளோ அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு மைட்ரல் வால்வ் ஸ்டீனோசிஸ்னால இருக்கலாம், இல்ல ஏட்ரியல் ட்ரைகார்ட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்னால இருக்கலாம், இல்ல டியூமர் சச்சஸ் ஏட்ரியல் மிக்சோமானால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்திருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இல்லைன்னா வந்துட்டு வேற என்ன இந்த மைட்ரல் வால்வ் அனாமலிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மைட்ரல் வால்வ் ப்ரோலாப்ஸ் வரலாம், இல்ல மைட்ரல் வால்வ் ரீகர்ஜிடேஷன் வரலாம். இதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் இந்த இடத்துல அயோட்டிக் வால்வ் இருக்கு. இதுல லெப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து சிஸ்டம்க்கு பிளட் போகணும்னா இந்த அயோட்டிக் வால்வ் வழியா தான் போகணும். அது மட்டும் இல்லாம இந்த அவுட்ஃப்ளோல வேற என்னென்ன அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ லெப்ட் வென்ட்ரிக்கிள் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மொத்தம் ரெண்டு காசஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு அயோட்டிக் ஸ்டீனோசிஸ், இன்னொன்னு வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி, விச் இஸ் நம்ம காமன் டேர்ம் எல்லாரும் ஹோக்கும் ஹோக்கும் சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் இதுதான். இப்போ அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல த்ரீ டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு சுப்ரா வால்வுலார், வால்வுலார், சப் வால்வுலார். அதாவது சுப்ரா வால்வுலாரா, அதாவது இதுதான் வந்துட்டு அயோட்டிக் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதுக்கு சுப்பீரியரா ஏதாவது கன்ஜினிட்டலா டயஃப்ரம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பேர் சுப்ரா வால்வுலா டயஃப்ரம் சொல்லுவோம். அப்போ எப்ப நம்ம இந்த சுப்ரா வால்வுலா டயஃப்ரம் பாக்குறோமோ, வி ஹாவ் டு லுக் ஃபார் சம் ட்ரயட். அந்த ட்ரயட் என்னன்னா இந்த சுப்ரா வால்வுலா டயஃப்ரம், மென்டல் ரெட்டார்டேஷன் அண்ட் இடியோபதிக் ஹைப்பர் கால்சீமியா. இந்த மூணு ட்ரயடும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு வில்லியம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த வில்லியம் சிண்ட்ரோம்ல என்ன ஃபேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராமினன்ட் ஃபோர்ஹெட் இருக்கும், ஹைப்பர் டீலோரிசம் இருக்கும், லோசெட் இயர்ஸ் இருக்கும், அப்டேண்ட் நோசஸ் இருக்கும், அண்டர் டெவலப்ட் மாண்டபிள், பாயிண்டட் சின் அண்ட் வைட்லி பிளேஸ்டு டீத் இருக்கும். இந்த மாதிரி இருக்க இந்த ஃபேஸுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம எல்ஃபின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எல்ஃபின் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் டைப் பண்ணாலே இந்த ஃபீச்சர்ஸோட இருக்கிற பேபியோட ஃபேஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த வில்லியம் சிண்ட்ரோம்ல ஒன் ஆஃப் த காம்போனன்ட் தான் வந்துட்டு நம்ம சுப்ரா வால்வுலார் ஏஎஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வால்வுலார் ஏஎஸ், அதாவது நார்மலா இந்த அயோட்டிக் வால்வ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அயோட்டிக் வால்வ் வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு செக்ஷன் எடுக்கிறோம். நீங்க செக்ஷன் எடுத்துட்டு இந்த அயோட்டிக் வால்வ நம்ம பார்க்கலாம். அப்படி செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு அயோட்டிக் வால்வ். இந்த அயோட்டிக் வால்வ் வந்துட்டு க்ளோஷர் ஆஃப் அயோட்டிக் வால்வ் அப்போ இந்த மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அயோட்டிக் வால்வ் இஸ் அ வால்வ் வித் த்ரீ கஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு, ஓபன் ஆயிருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு அயோட்டிக் வால்வ். இப்படி நார்மலா ஓபன் ஆயிருக்க இந்த அயோட்டிக் வால்வோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3-4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும்.
அடல்ட்ல இந்த 3-4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த அடல்ட்ல இல்லாம குறைஞ்சு வால்வுலார் ஸ்பேஸ் இந்த வால்வுலார் ஸ்பேஸே குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் நம்ம வந்துட்டு வால்வுலார் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாம வால்வ் ஏரியா இந்த மாதிரி 3-4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நார்மலா இருந்து அண்ட் இந்த சப் வால்வுலாரா ஏதோ ஒரு காஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா சப் வால்வுலார் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மூணு டைப்ஸ் தான் வந்துட்டு அயோட்டிக் ஸ்டீனோசிஸோட டைப்ஸ். அடுத்து செகண்ட் காஸ் சொல்லியிருந்தோம், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹோக்கும், அதாவது ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. இந்த ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதிக்கும் மத்த ஹார்ட் ஹைப்பர்ட்ரோபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் ஹைப்பர்ட்ரோபி இருக்கும், அதாவது செப்டல் சைட்ல மட்டும் ஹைப்பர்ட்ரோபி அதிகமா இருக்கும், மத்த சைட்ஸ் ஆஃப் வால் லேட்டரல் பார்ட் ஆஃப் வால்ல வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபி கம்மியா இருக்கும். இந்த மாதிரி சிமெட்ரிக்கா ஹைப்பர்ட்ரோபி இல்லாம ஏசிமெட்ரிக்கா இருந்துச்சு, அது எக்கோல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி. ஆனா மத்த நம்ம எம்எஸ் அந்த மாதிரி காசஸ்ல ஹைப்பர்ட்ரோபி சொல்லும் போது சிமெட்ரிக்கா இருக்கும் ஹைப்பர்ட்ரோபி. இப்படி ஏசிமெட்ரிக்கா இந்த ஹைப்பர்ட்ரோபி இருக்க இந்த டிசீஸ் வந்துட்டு 100% ஜெனட்டிக்கா ஜீன் மியூட்டேஷனாலதான் வரும். அதுல 15% பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபெமிலியலா வரும், அண்ட் இன்னொரு 50% பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்பொராடிக்கா வரும், சரிங்களா. அடுத்து இந்த ஹோக்கும் வந்துட்டு மோஸ்ட் காமன் இன் மேல்ஸ் தன் ஃபீமேல் அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் காஸ் ஆஃப் அன்எக்ஸ்பிளைன்டு டெத் இன் யங் அடல்ட்ஸ், அதாவது யங் அதுவும் சீரியஸா பாத்தீங்கன்னா யங் அத்லெட்ஸ்ல சடன் டெத்தோட காஸ் என்னவா இருக்கும்னா இந்த ஹோக்குமா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஒரு அத்லீட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், அந்த அத்லீட் வந்துட்டு ரன்னிங் பிராக்டிஸ் முடிக்கும் போது ஹி இஸ் கோயிங் ஃபார் எக்ஸர்ஷன், கரெக்டா. அப்படி எக்ஸர்ஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரிஃபெரலா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு வாசோ டைலட்டேஷன் நடக்கும். வாசோ டைலட்டேஷன் பெரிஃபெரலா நடக்கும் போது என்ன ஆகும்னா பிளட் அதிகமா தேவைப்படும், அதனால சிஸ்டலி அதிகமா நடக்கும். அப்படி சிஸ்டலி ஹார்ட் கான்ட்ராக்ஷன் அதிகமா நடக்கும் போது இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் லீஷன் வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் போது லெப்ட் வென்ட்ரிக்கிள் டு அயோட்டா பிளட் போறது கம்மியா இருக்கும், ஆனா அயோட்டால இருந்து வெளியே போற பிளட் எல்லாமே சின்ன வெளியே போயிடும். சோ அட் த டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அயோட்டால இந்த இடம் வந்து காலியா இருக்கும், கரெக்டா. இந்த இடம் காலியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதுல இருந்து வர நம்மளோட கொரோனரி ஆர்டரிஸ் இந்த கொரோனரி ஆர்டரிஸ்க்கு பிளட் போகாது, அதனால வந்துட்டு இஸ்கீமியா ஆஃப் ஹார்ட் வரும், தட் லீட்ஸ் டு சடன் டெத். இதுதான் வந்துட்டு காஸ் ஆஃப் சடன் டெத் இன் யங் அத்லீட்ஸ் விச் இஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன் ஹோக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம பார்த்த மூணு காசஸ் ஆஃப் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இன் ஏஎஸ். ஏஎஸ்ல பாத்தீங்கன்னா சூப்ரா வால்வுலார் நரவங்க இருக்கு, வால்வுலார் நரவங்க இருக்கு, அண்ட் சப் வால்வுலார் நரவங்க இருக்கு. அடுத்து ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதியும் வந்துட்டு இங்க காமிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு காசஸ் ஆஃப் லெப்ட் வென்ட்ரிக்கல் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன். நம்ம காமனா லெப்ட் வென்ட்ரிக்கல் அவுட்ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் ஆஸ் சச் வி ஆர் என்டரிங் இன் டு அயோடிக் ஸ்டீனோசிஸ். அயோடிக் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதுக்கு மொத்தம் மூணு காசஸ், மூணே காசஸ் தான் சொல்லுவோம். கன்சினட்டலா ஒரு காசஸ் சொல்றோம், அக்வயர்டா ரெண்டு காசஸ் சொல்றோம். அக்வயர்டு காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கால்சிபிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ். கால்சிபிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ் வந்துட்டு எதனால வரும்னா மோஸ்ட்லி இது வந்துட்டு சினைல் சேஞ்சஸா தான் வரும். சினைல் அப்படின்னா வந்துட்டு லேட்டர் இன் ஏஜஸ் ஏஜ் ஆன பர்சன் தான் அவங்களுக்கு மோஸ்ட்லி ஹைப்பர் டென்ஷன் மாதிரி டிசீசஸ் இருக்கும். அப்படி ஹைப்பர் டென்ஷன் மாதிரி டிசீஸ் இருக்கும் போது தேர் வில் பி அப்நார்மல் ஃபுளோ இன் த ஹார்ட், அதனால அயோட்டால வந்துட்டு இன்ஜுரிஸ் தேர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஜுரிஸ். அப்போ இன்டிமல் இன்ஃபிளமேஷன்ஸ் வரும், அந்த இன்டிமல் இன்ஃபிளமேஷன்ஸ் வரும்போது திக்கனிங் ஆஃப் வால்வ்ஸ் நடக்கும், அதுல ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் லைப்போ புரோட்டீன் டெபாசிஷன்ஸ் இருக்கும். இந்த லைப்போ புரோட்டீன் டெபாசிஷன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீ டிஸ்போஸ் பண்ணும் எதனா கால்சியம் டெபாசிஷன். சோ இந்த கால்சிபிகேஷன் ஆஃப் வால்வ்ஸ் நடக்கும். அப்படி வால்வ் வந்துட்டு கால்சிஃபை ஆயிடுச்சுன்னா ஸ்டீனோட்டிக் வால்வா மாறிடும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காஸ் ஃபார் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ரூமாட்டிக் ஹார்ட் டிசீஸ். ரூமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் மோஸ்ட் காமனா வந்துட்டு மைட்ரல் வால்வ், அடுத்து ப்ரோன் வந்துட்டு அயோட்டிக் வால்வ், அடுத்து ப்ரோன் வந்துட்டு ட்ரைகஸ்பிட் வால்வ், அடுத்து வந்துட்டு பல்மரி வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு.
ரூமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் வரும்போது அயோட்டிக் வால்வ் தான் வந்துட்டு மைட்ரல் வால்வுக்கு அடுத்து அஃபெக்ட் ஆகிற வால்வு. சோ இதுல என்னதான் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பி ஹீமோலைட்டிகஸ் குரூப் ஏ பாக்டீரியா என்டர் ஆகுது. அது வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட் அந்த மாதிரி சிம்டம்ஸ் காஸ் பண்ணும். அப்படி காஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவோட செல் வால்வ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நாக் மாதிரி சில காப்ஸ் இருக்கும் அண்ட் எம் புரோட்டீன்ஸ் இருக்கும். இந்த நாக்ஸும் எம் புரோட்டீனும் வந்துட்டு லுக்கிங் சிமிலர் டு த கிளைகோ புரோட்டீன் இன் ஆர் கார்டியாக் வால்வ். அதனால ஆன்டிபாடிஸ் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் அகெயின்ஸ்ட் இந்த எம் புரோட்டீனுக்கும் நாக்ஸுக்கும் அகெயின்ஸ்டா ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆன்டிபாடிஸ் வில் ரியாக்ட் டு அவர் கார்டியாக் வால்வ்ஸ் ஆல்சோ. கார்டியாக் வால்வ்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதிகமா இருக்கும்னு. அந்த கனெக்டிவ் டிஷ்யூல இந்த கிளைகோ புரோட்டீன் அகேன்ஸ்டா வந்துட்டு அந்த ஆன்டிபாடிஸ் ரியாக்ட் ஆகும். அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் காஸ் ஆஃப் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். அடுத்து தேர்ட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ். நம்ம ஏற்கனவே காமிச்சிருந்தோம் இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து பார்த்தா நமக்கு வந்துட்டு அயோட்டிக் வால்வ் வந்துட்டு எப்படி தெரியும் அப்படின்னா மாதிரி மூணா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனா கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு கஸ்ப் வந்துட்டு ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா, அப்போ ட்ரைகஸ்பிடா இருந்த இந்த வால்வ் வந்துட்டு பைகஸ்பிடா மாறிடும். அப்போ இந்த மூணு வால்வுக்கு நடுவுல கிடைச்ச ஏரியா இப்ப நமக்கு கிடைக்காது, கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஏரியா தான் கிடைக்கும். இந்த பைகஸ்பிட் அயோட்டிக் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியா ஒரு கிளாசிபிகேஷனே இருக்கு. இது வந்துட்டு பிஏவி கிளாசிபிகேஷன் ஆஃப் கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்குள்ள நம்ம அவ்வளோக்கா போக போறது இல்ல, இதுக்குள்ள அஞ்சு டைப் இருக்கு அப்படிங்கறது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. கன்ஜெனிட்டல் பைகஸ்பிட் வால்வ்ல என்ன பேத்தாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூணு கஸ்ப் ஓபன் ஆகி அது வழியா அந்த இடத்துக்கு வழியா பிளட் போறதுக்கு பதிலா ரெண்டு கஸ்ப் ஓபன் ஆகி அது வழியா போனுச்சு அப்படின்னா தேர் வில் பி ஹீமோடைனமிக் ஸ்ட்ரெஸ் ஓவர் த வால்வ். அதனால அந்த ஸ்ட்ரெஸ்னால வால்வ் வில் அண்டர் கோ ஃபைப்ரோசிஸ், ஃபைப்ரோசிஸ் அண்டர் கோ கால்சிபிகேஷன் அண்ட் ஸ்டீனோட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். இது கன்ஜெனிட்டலா இருந்தாலும் இந்த மாதிரி ஹீமோடைனமிக் ஸ்ட்ரெஸ் போய் ஃபைப்ரோசிஸ் ஆகி ஸ்டீனோசிஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 40 to 50 இயர்ஸ். 40 to 50 இயர்ஸ்ல தான் நம்ம சொல்ல போற சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதனால இது கன்ஜெனிட்டலா ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் வில் டெவலப் தட் 40 to 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இப்போ நம்ம வால்வோட நார்மல் ஏரியா வந்துட்டு சொல்லிட்டோம் 3 to 4 centimeters square இன் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில்ட்ரன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 centimeters square per meter square ஆஃப் பாடி சர்ஃபேஸ். அதாவது பாடி சர்ஃபேஸ் ஏரியாவை வச்சு நம்ம இந்த அயோட்டிக் வால்வோட ஏரியா வந்துட்டு நார்மலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ல சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இந்த அமௌண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் அயோட்டிக் வால்வை வச்சு நம்ம கிளாசிஃபைடு அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் இன்டு மைல்டு மாடரேட் சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம வேற எதை வச்சு மைல்டு மாடரேட் சிவியர் கிளாசிஃபை பண்ணிருப்போம், இந்த லெப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் இந்த அயோட்டாக்கும் நடுல வந்துட்டு டியூரிங் சிஸ்டலி அப்போ பிரஷர் கிரேடியன்ட் வந்துட்டு அவ்வளோக்கா டிஃபர் ஆகாது. ஆனா அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரா வென்ட்ரிகுலார் பிரஷர் வந்துட்டு ரைஸ் ஆகணும், அப்பதான் இதுக்கு இந்த ஸ்டீனோட்டிக் பாத்துக்கு அகெயின்ஸ்டா நம்மளால வந்துட்டு பிளட் புஷ் பண்ண முடியும். அப்போ இந்த பக்கம் பிரஷர் வந்துட்டு அதிகமா இருக்கும் கம்பேர்டு டு அயோட்டா. இந்த பிரஷர் ரெண்டையும் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோம்னா அப்போ அதனால ஒரு வேல்யூ கிடைக்குது பாத்தீங்களா, அதை வச்சியும் நம்ம வந்துட்டு கிளாசிஃபை பண்ணிருப்போம் மைல்டு மாடரேட் அண்ட் சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ். அந்த கிளாசிபிகேஷன் இப்ப பாக்கலாம். திஸ் இஸ் த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் வால்வ் ஏரியா. இந்த வால்வ் ஏரியால சில்ட்ரன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் பாடி சர்ஃபேஸ் ஏரியா வச்சு கிளாசிஃபை பண்ணிருப்போம். இந்த வால்வ் ஏரியா மோர் தென் 0.8 centimeters square அப்படி இருக்குன்னா இது மைல்டு ஸ்டீனோசிஸ் தான். இதே வந்துட்டு 0.5 to 0.8 centimeters square வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இது மாடரேட், லெஸ் தென் 0.4 இருக்குன்னா இது வந்துட்டு சிவியர் ஸ்டீனோசிஸ். அடல்ட்ல பாத்தீங்கன்னா நார்மலா 3 to 4 centimeters square இருக்கும், ஆனா மைல்டுல கிரேட்டர் தென் 1.5 இருக்கும், மாடரேட்ல 1 to 1.5 இருக்கும், சிவியர் ஸ்டீனோசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லெஸ் தென் 1 centimeters square இருக்கும். பிரஷர் கிரேடியன்ட் வச்சு நம்ம வந்துட்டு மைல்டு மாடரேட்
சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணோம்னா வந்துட்டு இதுக்கு ரெண்டுக்கும் லெப்ட் வென்ட்ரிக்கிளோட பிரஷர் மைனஸ் அயோட்டாவோட பிரஷர் பண்ணா நார்மலா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த கம்மியா இருக்கிறது லெஸ் தென் 50 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மைல்டு ஸ்டீனோசிஸ், 50-70 இருக்கு அப்படின்னா மாடரேட் ஸ்டீனோசிஸ், கிரேட்டர் தேன் 70 இருக்கு அதாவது அவ்வளோ லெப்ட் வென்ட்ரிக்கல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த ஸ்டீனோட்டிக் பாத்துக்கு வழியா பிளட் வந்துட்டு புஷ் பண்றதுக்காக. சோ கிரேட்டர் தேன் 70 இருக்கு அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு சிவியர் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி ஸ்டீனோசிஸ் வரும்போது என்ன பேத்தோபிசியாலஜி நடக்கும், என்னென்ன கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அண்ட் வாட் ஆர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அண்ட் நம்மளோட மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.